அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. திருக்குறள் 39 அதிகாரம் அரண் வலியுறுத்தல். பொருள்: அறநெறியில் வாழ்வதின் பயனாக வருவதே இன்பமாகும். அறத்தோடு பொருத்தாமல் வருவன எல்லாம் இன்பமில்லாதவை, புகழும் இல்லாதவை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தன். இந்த வார காணொலியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் பேப்பரை திறந்த உடனே ஒரு மதத்துக்காரர் இன்னொரு மதத்துக்காரரை பட்ட பகலிலே தன்னுடைய மதத்தை பற்றி ஏதோ கேலி செய்து விட்டார் என்று சொல்லி, மத தலைவர் ஏதோ கிண்டல் பண்ணிட்டாருன்னு சொல்லி கழுத்தை எடுத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கத்தை வாசித்தோம் அப்படின்னா, அவர் வேறு மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஓடும் ரயிலில் இருந்து ஒரு மதத்துக்காரர் இன்னொரு மதத்துக்காரரை கீழே வீசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாட்டிறைச்சி வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மத கூட்டத்தினர் இன்னொரு மதத்தை சார்ந்தவரை வீடு புகுந்து கொண்டிருக்கிறார்கள் அடிச்சு. பெற்ற தந்தையே தன் மகள் வேறு சாதியை சார்ந்தவனை திருமணம் செய்து விட்டாள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஆள் வைத்து தன்னுடைய சொந்த மகளையே தகப்பன் சாதி வெறி கொண்டு கொண்டிருக்கிறார். அப்போ இந்த மனிதனுக்கு மதமும் சாதியும் சக மனிதனையே வெறுக்க வைக்கிறது, சக மனிதனையே கொலை செய்ய தூண்டுகிறது. அப்படிங்கும்போது எதுக்கு இந்த சாதி மதம்? அதை தூக்கி வீசிட்டு எல்லாரும் நாத்திக்கிறாங்களாம், வாங்க நாத்தியத்துக்குள்ள வாங்க அப்படின்னு நம்ம அழைப்பு விடுத்தோம் அப்படின்னா, இந்த மதவாதிகள் நம்மை பார்த்து கேட்குற கேள்வி, சரி நாங்களாம் நாத்திகம் ஆயிட்டோம், நாத்திகத்துக்குன்னு ஏதாவது கொள்கை இருக்கா பாஸ்? நாத்திகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல நல்லது எது, கெட்டது எது, அறநெறிகள் இப்படிதான், நாத்தியர்களுக்கான கொள்கை இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது விதிமுறைகள் ஏதாவது இருக்கா, கொள்கை அறிக்கை ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறாங்க. நல்ல கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம பெரும்பான்மையான மதவாதிகள் நாட்டில் வாழ்கிறதால அவங்க ஒரு மதநூல் இப்படி சொல்லுது, அதன்படி தான் வாழ்வேன், என்னுடைய மதகுரு இப்படி சொல்லிட்டாரு, அதன்படி தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க பழக்கப்பட்டதால நாத்திகம் அப்படிங்கும்போது இதில் கொள்கையே இல்லையே, இதில் விதிமுறைகளே இல்லையே, அப்போ எவனா எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம், அதில் ஒழுக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைக்குள்ளே டக்குன்னு போயிடுறாங்க. அப்போது அதை அவங்கள சொல்லி குத்தம் இல்லை, ஏன்னா அவங்க அப்படி பழக்கப்பட்டிருக்கிறாங்க சிறு வயதிலிருந்து. அப்போது நாத்திகர்களுக்கென்று விதிமுறைகள் யாராவது நாத்திகரை எழுதியிருக்கிறாரா அப்படின்னு நான் தேடினதில், ஹியூமனிஸ்ட் இன்டர்நேஷனல் அப்படின்னு அழைக்கக்கூடிய இயக்கம் அகில உலக மனிதவியாளர்கள்னு சொல்லுவாங்க. இந்த ஹியூமனிஸ்ட் இன்டர்நேஷனல் அமைப்பு மிகச்சிறந்த, நான் எவ்வளவோ மதங்களுடைய கருத்துக்களை படிச்சிருக்கேன், அதையெல்லாம் கடந்து ஆகச்சிறந்த கருத்துக்களை மனித சமுதாயத்திற்கு கொள்கைகளாக விதித்திருக்கிறார்கள். இதுதான் நாத்திகர்களாகிய நாங்கள். எந்த அரசியல் கட்சி சாரவில்லை அவர்கள். சிலர்லாம் அரசியல் கட்சி இருக்கும், அந்த அரசியல் கட்சி நாத்திகத்தை போதிக்குது, அந்த அரசியல் கட்சியின் நிலைப்பாடு நாத்திகம் அப்படிங்கிறதால நான் நாத்திகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அரசியல் சார்ந்து இல்லை, ஒரு தலைவர் சார்ந்து இல்லை, மாறாக அறிவியல் சிந்தனை கொண்டு பகுத்தறிவு கொண்டு நாத்திகர்களாக முற்போக்காளர்களாக இருக்கின்ற இந்த மக்கள் தங்களுடைய மார்க்கத்தை மனிதவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய விதிமுறைகளை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாங்க 1950. அது இன்னைக்கு 2022 வரைக்கும் மெருகூட்டப்பட்டு அதனுடைய விதிமுறைகள் இருக்கிறது. அதுக்கு வித்திட்ட அந்த அடிப்படை கொள்கைகள் 1950 இருக்கு. இப்போ இன்றைக்கு நம்முடைய காணொலியில் இப்போ இந்த நாட்டினுடைய அவசியம், இந்த மதவெறி எப்படின்னு நம்ம நாடு போயிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் நம்முடைய நாட்டுக்கான தேவையாக இந்த மனிதவியாளர்களுடைய அறிக்கையை நான் இந்த காணொலியிலே பதிவு செய்கிறேன். நிச்சயமா இந்த காணொலி ஒரு பயனுள்ள காணொலி இருக்கும் நம்புறேன். வாங்க காணொலி செய்ய. இந்த ஆன்மீகவாதிகளும் மதவாதிகளும் நாத்திகர்களை பார்த்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, சரி மதம் இந்த ஆன்மீகம் இதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறீங்க, நாத்திகவாதிகளை நீங்கள் உங்களுக்கு கொள்கைன்னு ஏதாவது இருக்கா, நல்லது எது கெட்டது எதுன்னு எப்படி தீர்மானிப்பீங்க, ஒரு மத நூல், சமய நூல், மார்க்க நூல் இல்லாமல் எப்படி ஒரு அறநெறியாக வாழ்வீங்க? ஒருவேளை நீங்கள் நாத்திகராக இருந்தீங்க அப்படின்னா இந்த கேள்விகளெல்லாம் உங்களை பார்த்தும் கேட்கப்பட்டிருக்கோம், நீங்களும் சிந்திச்சிருக்க போகிறோம். இதுக்கெல்லாம் என்ன பதில்? ஆமாம், மதம் பொய், போலி அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியில் வந்துட்டோம். அப்போ நாத்திகத்தில் கொள்கை எது, நாத்திகத்தினுடைய போதனை எது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே அடியாக பதில் தருகிறது ஹியூமனிஸ்ட் இன்டர்நேஷனலுடைய டிக்ளரேஷன், அவங்களோட அறிக்கை. உலகத்தில் இருக்கிற அனைத்து மதங்களின் கருத்துக்களை காட்டிலும் மிகச்சிறந்த மனித வாழ்வியலுக்கு மிக ஏற்புடையதாக இருக்கக்கூடிய கொள்கைகளை அவர்கள் தந்திருக்கிறார்கள் தங்களுடைய அறிக்கையில். இன்னைக்கு அந்த ஹியூமனிஸ்ட் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற நாத்திக அமைப்பினுடைய அறைகூவல் அறிக்கை, ஹியூமனிஸ்ட் இன்டர்நேஷனல் டிக்ளரேஷன், அதைத்தான் நம்ம பகுப்பாய்வு செய்ய போகிறோம் இந்த காணொலியில். 1950s தங்களை ஹியூமனிஸ்ட் என்று அழைக்கக்கூடிய, மனிதவியம் சார்ந்தவர்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய எந்த அரசியலமைப்போ கட்சியோ சேராத நாத்திகர்கள் இவர்கள் ஐரோப்பாவில் உள்ள நெதர்லாண்ட்ஸ் நாட்டில் உள்ள அதன் தலைநகரமான ஆம்ஸ்டர்டாமில் ஒன்று கூடி ஒரு மாநாடு நடத்துகிறார்கள். அந்த மாநாட்டினுடைய முடிவில் உலக மனிதவியலர்களின் அறிக்கை, ஹியூமனிஸ்ட் இன்டர்நேஷனல் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி தங்களுடைய கொள்கைகளை அறிக்கையாக வெளியிடுறாங்க. பிறகு 50 ஆண்டுகள் கழிச்சு 2002 அதே ஆம்ஸ்டர்டாம் பட்டணத்துல இந்த மனிதவியாளர்கள் அப்படின்னு சொல்ற ஹியூமனிஸ்ட் அவங்களாம் திரும்ப ஒன்று கூடி தங்களுடைய கொள்கையை இன்னும் மெருகூட்டுகிறார்கள். 2022 திரும்ப இந்த மனிதவியாளர்கள்லாம் ஒன்று கூடி 20 ஆண்டுகளுக்கு முன்பு மெருகூட்டப்பட்ட அந்த டிக்ளரேஷனை திரும்ப தங்களுடைய அறிக்கையிலே வெளியிடுகிறார்கள். இந்த அறிக்கையினுடைய முதல் கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமனிஸ்ட் strive to be ethical, அதாவது நாத்திகம் பேசுகிற மனிதவியாளர்கள் என்று மனிதனை நேசிக்கக்கூடியவர்கள் அறநெறியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதா எங்களுடைய முதல் கொள்கையே அப்படின்னு சொல்லி முதல் கொள்கையை அறிவிக்கிறாங்க. அப்போ அறநெறினா என்ன, எதை அறநெறின்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் அந்த தலைப்பின் கீழே தராங்க. மனிதன் அடிப்படையாகவே அறநெறியாக வாழக்கூடியவன் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த அறநெறி அப்படிங்கிறது அவங்கள பொறுத்தவரை மனித சமூகம் எது தங்களுக்கு தேவையாக இருக்கிறதோ, உதவி செய்வது, பிறர் மேல் இரக்கம் செலுத்துவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு நடப்பது, இப்படிங்கிற விஷயம் எல்லாமே மாண்பாக, பண்பாக, உண்மையாக, உத்தமமாக இருக்குது. இது அனைத்துமே மனிதனுடைய பரிணாமத்துல மனிதன் உணர்ந்து கொண்ட விஷயங்கள். இதன் அடிப்படையில தான் அவன் அறநெறி கோட்பாடுகளை வகுத்திருக்கிறான். இது இயல்பாகவே மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு. இந்த பண்பை கற்றுத்தர வெளியிலிருந்து மதங்களோ, இறைத்தூதர்களோ, அவதாரங்களோ தேவையில்லை. எந்த கடவுளும் வந்து மனுஷனுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இது மனிதனுக்கு இருக்கிற, மனித சமுதாயத்துக்கு இருக்கிற அடிப்படை குணம் அப்படின்னு சொல்றாங்க. மற்றவர்களை பாதிக்காத, தங்களுடைய செய்கையால மற்றவர்களுக்கு தவறான ஒரு வழிகாட்டலா மூஞ்சி சுழிக்கக்கூடிய, வெறுக்கக்கூடிய விஷயங்கள் செய்யாத வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் முழு சுதந்திரத்தை இவர்கள் ஆதரிக்கிறார்கள். முழு சுதந்திரம்னா சிலர் கேட்கலாம், அப்ப ஏங்க அப்ப நிர்வாணமா ரோட்ல நடந்து போறதுக்கு இந்த ஹியூமனிஸ்டுகள் ஆதரிக்கிறாங்களா அப்படின்னு நீங்க ஒருவேளை கேட்கலாம். அதுதான் அவங்க தெளிவாக சொல்றாங்க. அது மற்றவர்களுக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு தவறான வழிகாட்டு. அதை இவங்க ஆதரிக்கிறது இல்லை. ஏன்னா இப்படித்தான் கேட்பாங்க, முழு சுதந்திரம் கொடுக்குறீங்கன்னா அப்போ ட்ரெஸ் இல்லாமல் போகணும்னு ஆசைப்படுவார், உடனே அதுக்கு ஹியூமனிஸ்ட் ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி தான் முக்கியம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது சமுதாயத்துக்கு சீர்கேடான செயல், அதை அவர்கள் ஆதரிப்பதில்லை. ஆனால் அதுவே ஒரு பெண் அவர்கள் அவர்களுடைய மதத்தில் இல்லைன்னா அவர்களுடைய சாதியில், அவர்களுடைய பண்பாட்டில், கலாச்சாரத்தில் கணவனுக்கு திருமணம் செய்து கொண்டு கணவன் வீட்டுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி, வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அவர்களை சமையலறைக்குள் தள்ளும்போது, இல்லை நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஐயோ அந்த மருத்துவக் கல்லூரியில் ஆண்கள் தானே அதிகம், நீ ஏன் போய் படிக்கிற, அங்கே போனால் தவறான பழக்கம் நடந்துடும் அப்படி இப்படிங்கெல்லாம் பயமுறுத்தும் போது இந்த பெண்ணினுடைய கல்வி சுதந்திரத்தை இவர்கள் ஆதரிக்கிறார்கள். புரியுதுங்களா? எந்த இடத்துல இவர்கள் சுதந்திரத்தை ஆதரிக்கிறார்கள், எந்த இடத்துல இவர்கள் சுதந்திரத்தை நிராகரிக்கிறார்கள். ஏன்னா அந்த பெண் மருத்துவம் படிச்சுட்டு வந்தா அப்படின்னா நிச்சயமாக பலருக்கு அது உதவியாக இருக்கக்கூடும். ஆனா அதுவே அந்த பெண் நான் நிர்வாணமா போகணுங்கிறது அது யாருக்குமே அது உதவி கிடையாது. எந்த இடத்துல இவர்கள் ஆதரிக்கிறார்கள், எந்த இடத்துல நிராகரிக்கிறார்கள் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். இது அநேக நாத்தியர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நான் நம்புறேன். எல்லாவித மத அடுக்குமுறை, ஓ நீ என் மதம் கிடையாதா, நீ வேற ஒரு மதத்தை சார்ந்தவன, அப்படி தவறான பாதையில் இருக்கிற, நீ எனக்கும் கீழானவன் போன்ற அடக்குமுறைகள், சாதிய அடக்குமுறைகள், நிறவெறி அடக்குமுறைகள், இனவெறி அடக்குமுறைகள், மொழிவெறி அடக்குமுறைகள், இந்த மாதிரி எல்லா ஏற்றத்தாழ்வு அடக்கு முறைகளையும் இவர்கள் எதிர்க்கிறார்கள். அதே போல இந்த முழு சுதந்திரம்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த முழு சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஒடுக்கப்பட்ட தன் கீழே உள்ள மனிதர்களை மேலே தூக்குவது எப்படி, தங்களுக்கு சமமாக வைப்பது எப்படி, அவர்களுக்கான சுதந்திரத்திற்காக அவங்களுக்கான உரிமை குரலுக்காக போராடுவது எப்படி, இந்த சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை தருவது எப்படி, சிறந்த கோட்பாடுகளை கொடுப்பது எப்படி, இந்த சமுதாயத்தை எப்படி வளமிக்க சமுதாயமாக மாற்ற வேண்டும் போன்ற விஷயத்தில் தங்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் செலவிட வேண்டும், பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க. வெறும் தன்னுடைய குடும்பம் தான் மனக்காரனாகணும், தன்னுடைய குடும்பம் மனக்காரனாகணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷான சுய இச்சையான சுய மேம்போக்கான விஷயத்தை இவர்கள் ஆதரிப்பதில்லை. அப்ப ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரமும் உரிமைகளும் மற்றவர்களுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அவனுக்கு மட்டும்தான் தன்னுடைய சுய இச்சையும் தன்னுடைய சுய விருப்பத்தை மட்டுமே நிலைநாட்டக்கூடிய விஷயத்துல அவன் செயல்படுறான் அப்படின்னா அதை அவர்கள் சுதந்திரமாகவும் உரிமையாகவும் கருதுவதே கிடையாது. இப்படி அந்த தனி மனிதனுக்கு தரும் சுதந்திரங்கள் அனைத்தும் ஒரு கடமையாக பார்க்க வேண்டும். ஓகே, எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா தன்னோட இஷ்டப்படியெல்லாம் செய்யறது சுதந்திரம் கிடையாது. திரும்ப திரும்ப அதை தான் அவங்க சொல்லிகிட்டே வராங்க. ஏன்னா சுதந்திரம் ஹியூமனிஸ்ட் அப்படின்னா அப்பா மற்றவனை கொலை செய்யலாம், அடுத்து மனைவியை இச்சிக்கலாம், தெருவில் உடை இல்லாமல் நடக்கலாம், இப்படிதான் உடனே ஆன்மீகவாதி மதவாதிகள் சிந்தனையில் ஓடும். என்னடா நாத்திகள் சுதந்திரம் சுதந்திரம்னு பேசுகிறாங்களே, உரிமை உரிமைன்னு பேசுகிறாங்களே அப்படின்னு திரும்ப திரும்ப அதே அவர்கள் அப்படி நினைச்சிங்கன்னா அது தவறு. அதை நாங்கள் சுதந்திரம்னு சொல்லலை, அதை நாங்கள் உரிமைன்னு சொல்லலை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ இந்த சுய உரிமையை வைத்துக்கொண்டு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு உரிமைகளும் சுதந்திரங்களையும் வைத்துக்கொண்டு அவர்கள் அதை இந்த சமுதாயத்தின் மீது ஒரு கடமை இருக்கிறது அப்படிங்கிறது உணரணும் அப்படிங்கிறாங்க. இப்படி கொடுக்கப்படுற உரிமைகளும் சுதந்திரங்களும் தற்போதுள்ள சமூகத்திற்கு மட்டுமல்ல, இனி வரப்போகும் சமூகத்திற்கும் அந்த உரிமைகளும் சுதந்திரங்களும் பயன்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதையும் கருத்தில் வைங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சமூகத்துக்கு உதவி செய்கிறாங்க, இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோன்னு வைங்க, காடு நல்லா மாசுபடுத்தி இருக்கிற மனுஷன் நல்லா வாழ்ந்து இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டோம்னா வரப்போகிற சமூகம் வரப்போகிற நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட உலகத்தை நான் தரப்போகிறோம், நீர் இல்லாத மாசுபாடு நிறைஞ்ச பூமியாக கொடுக்க போகிறோம். இப்போது அதையும் மனதில் வைத்து சிந்தனை செய்து நம்முடைய உரிமைகளையும் நம்முடைய சுதந்திரத்தையும் நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய பண்பாடுகள், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பழக்க வழக்கங்கள், குணங்கள், இது அனைத்துமே மனித சமூகத்திற்கு மட்டுமல்ல பிற உயிரினங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நாம் இயற்கை ஒரு பகுதி அப்படிங்கிறத நம்ம உணர வேண்டும். மனிதன்கிறவன் ஏதோ கடவுள் தனியாக படைத்த சிறந்த படைப்பினோ அப்படிங்கிறது தேவையில்லை. இந்த இயற்கையினுடைய வெளிப்பாட்டில் பரிணாமத்தில் நாமும் ஒரு பரிணாமம் என்பதை உணர்ந்து நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய கருத்துகளும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய பழக்க வழக்கங்களும் பிற உயிரினங்களுக்கும் பயன்பாடு உள்ளதாக அமைய வேண்டும். இப்படி இத்தனை விஷயங்கள் தான் அறநெறி அப்படின்னு அவங்க குறிக்கிறாங்க. இரண்டாவது கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதவியலாளர்கள், அறிவியல் சார் நாத்தியர்கள் பகுத்தறிவாளர்களாக இருக்க வேண்டும், உட்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொள்கையின் கீழே உள்ள கருத்துக்கள்லாம் என்ன, இது பகுத்தறிவு அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா மனிதனுக்கு ஏற்படும் சிக்கல்களும் மனிதனுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளும் அதுலேருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்னு சிந்திக்கிறதான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சிக்கல்களும் இந்த பிரச்சனைகளும் மனிதன் சந்திக்கிற தினசரி அனுதின போராட்டங்களும் இதுல இருந்தெல்லாம் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை எல்லாம் அறிவியல் மூலமாக சிந்திப்பதின் மூலமாகத்தான் வெளிவர முடியுமே தவிர அதற்கான தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து மனிதனை இன்னும் மேம்படுத்த முடியுமே தவிர, அதை விட்டுட்டு என்னுடைய மதம் இப்படி சொல்லுச்சு, என்னுடைய மார்க்கம் இப்படி சொல்லுச்சு, என் மத நூல் இப்படி சொல்லுது, என்னுடைய இறைக்கோவில் இப்படி சொல்கிறாங்க, என்னுடைய அவதாரங்கள் இப்படி சொல்கிறாங்க, எனக்கு கடவுள் இப்படி சொன்னார், இப்படிங்கிற ஆதாரமற்ற நம்பிக்கைகளுக்குள்ளதெல்லாம் நம்ம இனி மனித சமூகத்தை உயர்த்துவோம் மேம்படுத்துவோம்னு சொல்லி அதன் கருத்துக்களை வைக்க வேண்டாம், அது தவறான பாதைகளை கொண்டு போய் விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, இந்த மதம், மார்க்கம், இறை தூதர்கள், அவதாரங்கள் இப்படின்னு சொல்கிறது எல்லாமே பகுத்தறிவு கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம், அப்போ அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் தவறாக பயன்படுத்தலாம் இல்லை மனுஷன், அப்போ அது எப்படி பகுத்தறிவாக முடியும் நீங்கள் கேட்கலாம். அப்போ அதுதான் அவங்க சொல்கிறாங்க, அது மனித சமூகத்தை மேம்படுத்தக்கூடியதாக பயன்படுத்தும் போது, நன்மை தரக்கூடியதாக பயன்படுத்தும் போது, தீயவைகள் இந்த தொழில்நுட்பத்தை வச்சு பாம் தயாரிக்கலாம், இல்லை இந்த நிலத்தை மாசுபடுத்தலாம், அது பகுத்தறிவு கிடையாது. அதை எதிர்ப்பது தான் பகுத்தறிவு. ஏன்னா அது பாதிப்பை தருகிறது நமக்கு, நம்முடைய சமூகத்திற்கு அதை பாதிப்பை ஏற்படுத்துகிறது போது அதை எதிர்ப்பது தான் பகுத்தறிவு அப்படின்னு ரொம்ப மிக தெளிவாக விஷயங்களை விளக்குகிறார்கள். அடுத்து மூணாவது கொள்கை, இது அடிக்கடி மதவாதிகள் கேட்பாங்க, சரி நீங்கள் கடவுள் இல்லைங்கிறீங்க, சொர்க்க நரகத்தை நம்புறது இல்லை, எங்களுக்கெல்லாம் கடவுள் எங்களை சொர்க்கத்திலே வைப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாழ்ந்து உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு மனுஷன் வாழும், நீங்கள் வாழ்ந்து என்ன சாதிக்கிறாங்க, உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான பதில் தான் மூணாவது கொள்கை. மூன்றாவது கொள்கை, இந்த மனிதவியலாளர்கள் அப்படிங்கிற அறிவியல் சார் நாத்திகர்கள், இந்த அரசியல் கட்சி எதுவும் சேராத நாத்திகம் பாதையில் இருக்கிறவங்க, இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நிறைவுள்ளதாக இருக்க முற்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. இதான் மூணாவது பாயிண்ட். அப்போ நிறைவுள்ளது அப்படின்னா என்ன, அதை பற்றி பார்ப்போம். எது நிறைவுள்ள வாழ்க்கை அப்படின்னா, எதெல்லாம் பிறரை பாதிக்காத, இந்த சமூகத்தை பாதிக்காத, ஆனால் அதே சமயம் தன்னையும் இந்த சமூகத்தையும் உயர்த்துகின்ற, மேம்படுத்துகின்ற ஒவ்வொரு செயல்களை செய்வதின் மூலம்தான் நாம் இந்த வாழ்க்கையின் நிறைவை சந்திக்கிறோம். அப்படி செய்கிறது தான் இந்த நிறைவு, நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்தல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்னென்ன செயல்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை நிறைதலோடு வாழ வேண்டும் அப்படிங்கிற கொள்கைக்கு வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை இசை நயத்தோடு, இலக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், கவிதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், பெரிய பெரிய கலை செயல்களுக்கு, எத்தனையோ கலைகள் இருக்குன்னு சொல்றாங்க, சமயக்கலை, சிற்பக்கலை, எல்லாம் பல கலைகள் இருக்கு. இந்த கலைகளுக்கெல்லாம் அது சமூகத்திற்கு உதவியாக இருக்கிறதா, அந்த கலை நம்முடைய மனிதனுடைய மூளையை மேம்படுத்துகிறதா, இந்த சமூகத்தை மேம்படுத்துகிறதா அப்படின்னு சிந்திச்சு அதை ஆதரிக்க வேண்டும். உடற்பயிற்சி, உடலை பலமாக வைத்திருப்பது, ஆரோக்கியமாக வைத்திருப்பது, அது ஒரு விளையாட்டின் மூலமாக இந்த சமூகங்கள்லாம் சேர்ந்து ஒரு விளையாட்டு அவர்களுடைய உடலை நல்ல ஆரோக்கியமாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா விளையாட்டை ஆதரிக்கும். அதே போல இந்த சமூகத்திற்கு, ஒவ்வொரு சமூகமும் அதில் வரும் மாணவர்கள் அது திறமையான இசையமைப்பாளர்களாக இருக்கிறார்கள், அந்த இசையின் மூலம் பல புரட்சிகரமான முற்போக்கான கருத்துக்களை, சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய கருத்துக்களை அவர் சொல்லுகிறார்கள், அந்த இசை மூலமாக மனிதனுக்கு ஒரு விடுதலை தருகிறார்கள் அப்படின்னா இசையை நாம் ஆதரிப்போம். இப்படி கலைகளை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த இயற்கையை ஒவ்வொரு நாளும் ரசித்து ருசித்து தேடுவதை அவர்கள் நிறைவுள்ள வாழ்க்கை வாழ்வதாக அவர்கள் கருதுகிறார்கள். எங்கள் கடவுள் சொல்லிட்டாரு, எங்கள் மதநூல் சொல்லிடுச்சு, எங்கள் இறைத்தூதர் சொல்லிட்டாரு, எங்கள் மார்க்கம் சொல்லிடுச்சு, எங்கள் தர்மம் சொல்லிடுச்சு, எங்கள் இவர் மதத்தலைவர் சொல்லிட்டாரு, எங்கள் குருஜி சொல்லிட்டாரு, சுவாமிஜி சொல்லிட்டாரு, இப்படியெல்லாம் இதுக்கு மேலே பதிலே கிடையாது, இதுக்கு மேலே தேடலே கிடையாதுன்னு நிப்பாட்டாமல் இதனுடைய உண்மை என்ன, இந்த செயல்பாட்டின் இயற்கை, இந்த எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, ஆய்வு செய்யணும், ஏன் இப்படி நடக்கணும், ஏன் சந்திக்கணும், ஏன் இப்படி இருக்கணும், ஏன் இந்த செடி இப்படி இருக்குது, ஏன் சூரியன் இப்படி இருக்குது, ஏன் இந்த பிரபஞ்சம் இப்படி இருக்குது, பூமியாக இப்படி இருக்குது இப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை தேடிக்கொண்டு செய்வது, அதை ஆய்வு செய்வது, அதன் மூலமாக மனிதன் தாழ்மையை கற்றுக்கொள்வது, நாம் தாழ்மையாக அதில் எனக்கு இவ்வளோ தெரியும், நான் இவ்வளோ படிச்சுட்டேன், இவ்வளோ அறிவு எனக்கு இருக்குது அப்படின்னு பெருமை பீத்தாமல் அதை தாழ்மையாக உணர்ந்து கொண்டு, தாழ்மையாக ஏற்றுக்கொண்டு, அதை மற்றவர்களுக்கும் சொல்லி கற்றுத்தந்து, அதன் மூலமாக மனிதர்களுக்குள்ளே ஏற்படுற அந்த அறிவு தாக்கத்தை கொண்டு வருவதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிறத உணர்றாங்க இந்த மனிதவியலாளர்கள். அப்ப இந்த வாழப்போற ஒரே வாழ்க்கையை சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறத மட்டுமே அடிப்படையாக வச்சு இல்லாம முக்தி, மோட்சா, நிர்வாணா, இந்த மாதிரி கோட்பாடுகள் எல்லாமே கொண்டு வராங்க. கலை, இசை, கல்வி, அறிவியல் தேடல் போன்ற விஷயங்களை அடிப்படையாக வைத்து அதன் மூலமாக ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ முற்படுகிறார்கள். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த மனிதவியாளர்கள் மனிதனுடைய நோக்கம், இந்த மானுட சமூகத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை மேல இருக்கிற கருத்துக்கள் மூலமாகத்தான் குரு விளக்க வேண்டுமே தவிர மதம் சார்ந்தோ கடவுள் சார்ந்தோ ஆதாரமற்ற கருத்துக்கள் மூலமாக, நம்பிக்கையின் மூலமாக மனித சமூகத்திற்கு இதுதான் மனிதனுடைய நோக்கம், இதுதான் மனித சமூகத்தின் நோக்கம் என்று கொண்டு செல்வதை இவர்கள் எதிர்க்கிறார்கள். அந்த கொள்கையின் கீழ் இவர்கள் தரும் விளக்கம் என்ன அப்படின்னா, ஏதோ என்னுடைய மார்க்கம் மட்டுமே சிறந்த மார்க்கம், என்னுடைய பாதை மட்டுமே சிறந்த பாதை, இது எக்காலத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு குருட்டுத்தனமா, கண்மூடித்தனமா அடுத்தவர்களை பாதிக்கக்கூடிய, அடுத்தவர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சித்தாந்தங்களை தூக்கி கொண்டு வந்து திணிச்சு கட்டாயப்படுத்தி திணிப்பதை இவர்கள் எதிர்க்கிறார்கள். மனித சமூகம் அப்படிங்கிறது பரிணாமத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித சமூகம் ஒவ்வொரு மாதிரி வாழ்ந்திருக்கிறாங்க, ஒவ்வொரு வாழ்வியல் முறையை அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். அதுபோல கருத்துகளும் கோட்பாடுகளும் மாறிக்கொண்டே வருமே தவிர, இல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற அந்த காலகட்டத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு வாழ்வது, வாழ முற்படுவது, சமூகத்தின் மீது திணிப்பது சரியான பாதை இல்லை, அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதே போல இன்னொருத்தர், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, எனக்கு என் மதத்தின் மேல நம்பிக்கை இருக்கு, மார்க்கத்தின் மேல நம்பிக்கை இருக்கு, அதன்படிதான் நான் வாழ்றேன், ஆனா உங்களுடைய கருத்துக்களை நான் அங்கீகரிக்கிறேன், உங்களுடைய கருத்துக்களை நான் ஆமோதிக்கிறேன், அதன்படிதான் நான் செயல்படுவேன்னு சொல்லும் போது அவர்களோடு சேர்ந்து செயல்படுவதில் எந்த தவறும் இல்லை. இல்லப்பா நீ வந்து ஆத்திக்க, நீ கடவுளை நம்புற, அதனால உன்னை நிராகரிக்கிறேன், அதல்ல. அவர்கள் நம்முடைய கொள்கை தான் முக்கியமே தவிர அவர்களுடைய நம்பிக்கை நமக்கு முக்கியம் கிடையாது. ஸோ இந்த மனித சமூகத்திற்காக அவர்கள் உயர்த்த வேண்டும், மேம்படுத்த வேண்டும், நம்மோடு சேர்ந்து செயல்படும் போது எதிரிகளோடு சேர்ந்து பயணிக்க நாம் தயாராக. இந்த கொள்கையின் மூலமாக நிச்சயமாக மனித சமூகத்தை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல மிக உறுதியாக, தெளிவாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அறிவியலும் அறிவியல் கோட்பாடுகளும் அறிவியல் மூலமாக சிந்திப்பதின் மூலமாக மட்டுமே நாம் சிறந்த கோட்பாடுகளை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுல அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள். இன்னும் இதுல ஏதாவது மேம்படுத்தணும், இந்த கோட்பாடுகளை இன்னும் கூட நம்ம மெருகூட்டணும் அப்படின்னா அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இல்ல 2002 டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அதை மட்டுமே தான் முடிச்சுப்பேன், அதை தவிர புதிய கருத்துக்கள், தேவையான கருத்துக்களை நான் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறது இல்லை. புதுசா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்ததுன்னா அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது. இந்த கருத்துக்களை எல்லாம், இந்த கொள்கைகளை எல்லாம், இந்த கோட்பாடுகளை எல்லாம் ஆதரிப்பவர்கள் எங்களோடு சேர்ந்து பயணப்படுங்கள் அப்படின்னு உலக மக்கள் அனைவருக்கும் இவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள். இந்த அறிவியல் சார் நாத்திகர்கள், அறிவியலை முக்கியத்துவப்படுத்துகிற மனிதவியாளர்கள், உங்களுடைய கொள்கைகள் எல்லாம் கேட்டீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் சரியா, இல்லை இதுலேயும் குழப்பம் வருமா, இதை விடவும் மதங்கள் சார்ந்த கருத்துக்களை சொல்கிறதா, இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது எங்க கூட பேசணும், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் தாராளமாக என்னுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து உங்களுடைய கேள்வியை கேளுங்க. லிங்க் நான் தரேன், காணொலியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது. இல்லை உங்கள் கூட நான் 1-to-1 டிஸ்கஸ் பண்ணணும், டிபேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேங்க, என்னுடைய ஏத்திஸ்ட் ஹவுஸ் தமிழ் குழுவில் ஒரு தனி தலைப்பாகவே போட்டு இதை பற்றி நம்ம விவாதிக்கலாம். மேலும் இந்த சமூகத்திற்கு என்னென்ன கருத்துக்கள் தேவை அப்படிங்கிறத அதன் மூலமாக நம்ம தீர்மானிக்கலாம். இந்த காணொலி ஒரு பயனுள்ள காணொலியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு காணொலியை உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். வசந்தன்.